Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna program paathom appadina oru string kuduthittu andha string la oru particular letter vandittu ethana time vandirukku nangiradha for loop use panni eppadi python code moolama nama kandupidikkiradha angiradha da nama paathom. So previous video paakama yaradhu straight ah indha video paathittu irukinga appadina so please neenga andha video poi paathittu indha video paarenga so that nama further ah podra videos ellame ungalku clear ah puriyum. ஓகே இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு நம்பர்ஸ்க்கு ஒரு HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை பைத்தான் கோடு யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி HCFனா என்ன அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ HCFக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்குது, அந்த அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சில இடத்துல மேக்ஸில் இதை HCF அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா GCD அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ GCDக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்குது. ஸோ GCDக்கு அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேத்தமெட்டிக்கலி சொல்லும்போது HCFனாலும் ஒன்று தான், GCDனாலும் ஒன்று தான். ஸோ ஜஸ்ட் தெரியணுங்கிறதுக்காக தான் இது ரெண்டுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் HCF எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்ட்டு நாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ HCFனா என்ன அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ மேக்ஸ்லாம் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 12, 14 அப்படின்ற ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்குமே நீங்கள் வந்து HCF கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டு நம்பர்ஸ்க்குமே நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு ஆன்சர் வரும். ஸோ இதுதான் HCF அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ இப்போ 12க்கும் 14க்கும் HCF என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா 2ங்கிறது தான் HCF. ஸோ 12க்கும் 14க்கும் HCF என்ன அப்படின்னா 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் இது நம்ம வந்துட்டு மேனுவலாக நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி நம்மளுக்கு இந்த 2 வந்ததுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேம் லாஜிக் என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்மளால் பைத்தானில் கோட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு 12ங்கிற நம்பர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ 12ங்கிற நம்பரில் நான் என்னென்னலாம் இங்கே எழுதுறேன் அப்படின்னா எந்தெந்த நம்பர் வந்துட்டு இந்த 12 கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும், டிவைட் பண்ணால் எதில் நம்மளுக்கு 0 ரிமைண்டர் வருமோ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே வந்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட் வந்து 12 எதிலெல்லாம் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் அப்படின்னா 1 டிவைட் ஆகும், 2 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும், அதுக்கப்புறமேட்டு 3 டேபிளில் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும், அதுக்கப்புறமேட்டு 4 டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் 6 டிவைட் ஆகும், அதுக்கப்புறமேட்டு 12 டிவைட் ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 0 வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 2 வந்து நான் 12 டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 6 times 12 டிவைட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்து இந்த மாதிரி 0 வரும். ஸோ இதுவே நீங்கள் வந்துட்டு 5 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 கம்ப்ளீட்டாக வந்து டிவைட் ஆகாது. ஸோ 5 வந்துட்டு 2 times 10 போச்சு அப்படின்னா ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு வந்து 2 இருக்கும். ஸோ இந்த நம்பரை நம்ம வந்து எடுக்க மாட்டோம். ஸோ எது எல்லாமே நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து இந்த மாதிரி 0 இருக்கோ அந்த நம்பரை மட்டும்தான் நம்ம வந்து எடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே எந்த நம்பர்ஸ் எல்லாமே 12 கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணி நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வருமோ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஸோ சேம் இதே மாதிரி நாம் 14க்கு கண்டுபிடிக்கணும் எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் அப்படின்னா 1 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும், 2 டேபிளில் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும், தென் 7 டிவைட் ஆகும், அதுக்கப்புறமேட்டு 14 டிவைட் ஆகும். ஸோ இப்போ நம்பர் 14 கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே எழுதியாச்சு. ஸோ இதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு செட் ஆஃப் நம்பர்ஸில் எந்த நம்பர் வந்துட்டு காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 வந்துட்டு 12 இருக்குது, 14 இருக்குது. ஸோ காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸாக செகண்ட் ஸ்டெப்பில் எழுதிக்கோங்க. ஸோ 2 இந்த 12 டிவைட் பண்ணுது, 14 டிவைட் பண்ணுது. ஸோ 2 இங்கே அடுத்து எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 6, 12 எதுவுமே இந்த இடத்துல இல்லை. ஸோ காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே செகண்ட் ஸ்டெப்பில் எழுதிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பில் எழுதுனதுக்கப்புறமேட்டு தேர்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த காமன் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா இதில் ஹையஸ்ட் எது இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ இப்போது ஈஸியாகவே தெரியும் 1 ஹையஸ்ட்டாக 2 ஹையஸ்ட்டாக கேட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்லுவோம் 2ங்கிற நம்பர் தான் ஹையஸ்ட்டு. ஸோ இதில் ஹையஸ்ட்டாக இருக்கிற நம்பரை செலக்ட் பண்ணி நம்ம தேர்ட் ஸ்டெப்பில் வச்சுக்கணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா HCF ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ 12க்கும் 14க்கும் நீங்கள் HCF எடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் 2 வரும் அப்படி நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அது வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 12ங்கிற நம்பர் எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதுங்கிறத பார்க்கணும். ஸோ சேம் அதே மாதிரி 14ங்கிற நம்பர் எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பில் இந்த ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா அதில் காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை எடுத்து தனியாக எழுதிக்கணும். அதுக்கப்புறம் அதில் எது ஹையஸ்ட் நம்பராக இருக்கோ அந்த நம்பரை தனியாக எடுத்து எழுதணும். ஸோ இது மூலமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த 2ங்கிறது தான் வந்துட்டு காமன் டிவைசர். அது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 12 14 கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும். ஸோ 12க்கும் 14க்கும் இருக்கக்கூடிய HCF என்ன அப்படின்னா 2 அப்படின்ட்டு நாம் வந்து சொல்லுவோம்.
ஸோ இப்படி தான் வந்துட்டு HCF வந்துட்டு கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட நம்பர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் பெரிய நம்பர்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 64 and 48 அப்படின்னு நம்ம ஒரு ரெண்டு நம்பர் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்குமே இந்த மாதிரி டிவைசஸ் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பிகாஸ் நம்மளுக்கு ஓரளவுக்கு டேபிள்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் 12 டேபிள் இல்லை 15 டேபிள் வரைக்கும் நம்ம வந்துட்டு நம்ம மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணி போட்டுருவோம். ஸோ இதுக்கப்புறமேட்டு ஒரு 16 டேபிள் அதுக்கப்புறம் ஒரு 18, 20 அந்த மாதிரிலாம் டேபிள்ஸ் போகும்போது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுமாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி எது எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதுங்கிறத நம்ம போடுறது மேனுவலாக போடும்போது தப்பு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேக்ஸில் யூக்ளிட்ஸ் அல்கோரதம் அப்படின்ட்டு ஒரு அல்கோரதம் இருக்குது. ஸோ யூக்ளிட்ஸ் அல்கோரதமில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சில ஸ்டெப்ஸ் மாதிரி லைக் ஃபார்முலாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலாஸ் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நம்பருக்கான ஹெச்சிஎஃப்ஐ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் அந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஸ்மாலஸ்ட் நம்பரை நாம் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ 48. ஸோ அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் வச்சு இன்னொரு நம்பரை நாம் வந்து டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணும்போது இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஸோ 48 ஒன் டைம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 48 வரும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் ரிமைண்டர் வந்துட்டு நம்மளுக்கு 16 வரும். ஸோ இந்த ஸ்டெப் பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ரிமைண்டர் வந்துட்டு 16. ஸோ இப்போது இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட இந்த ரிமைண்டர் கிடச்சிருக்கு இல்லையா, இந்த ரிமைண்டரை வச்சு நாம் இந்த நம்பரை டிவைட் பண்ணணும். இந்த 48 இருக்கு இல்லையா, ஸோ இந்த 48 இப்போ உள்ளே போட்டுக்கணும். உள்ளே போட்டுட்டு இந்த ரிமைண்டர் என்ன வந்ததோ அந்த ரிமைண்டரை வச்சு நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இது டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 68 த்ரீ டைம்ஸ் வந்துட்டு 48 வரும். ஸோ இது வந்துட்டு 0 வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து இந்த இடத்துல 0 வந்திருக்கு. ஸோ யூக்ளிட்ஸ் அல்கோரதமில் இதுதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக இருக்க நம்பரை எடுத்துக்கணும், அந்த ஸ்மாலர் நம்பர் எடுத்துகிட்டு இன்னொரு நம்பரை டிவைட் பண்ணணும், வர ரிமைண்டரை வச்சுட்டு ப்ரீவியஸாக நீங்கள் வந்துட்டு ஒரு நம்பர் வச்சு டிவைட் பண்ணீங்க இல்லையா, ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டெப் எது வரைக்கும் போகணும் அப்படின்னா, இந்த லாஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி ரிமைண்டர் 0 வருது இல்லையா, ஸோ லாஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி 0 வர வரைக்கும் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ரிமைண்டர் 0 வராமல், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல 6 அப்படின்ற ஒரு நம்பர் வந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப இந்த 6 வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். 6 எடுத்துகிட்டு இந்த இடத்துல இந்த 16 நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து உள்ளே போட்டுக்கணும். ஸோ உள்ளே போடும்போது நம்ம திரும்ப இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு அடுத்தடுத்து கண்டினியூ ஆகிட்டே போகணும். இது ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டில் இந்த மாதிரி ரிமைண்டர் 0 வந்துருச்சு அப்படின்னா இதோட நம்ம வந்துட்டு ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிமைண்டர் கிடச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வந்ததோ இந்த நம்பர் தான் இதுக்கான HCF அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 64 48 நம்ம HCF எடுத்தோம் அப்படின்னா 16 நம்பர் தான் நம்மளுக்கு வந்துட்டு காமன் டிவைசராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ காமன் டிவைசர்னா இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 16 நம்பரை நாம் போத் 64/16 அதுக்கப்புறமேட்டு 48/16. ஸோ நம்ம செஞ்சோம் அப்படின்னா இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்துட்டு ரிமைண்டர் வந்துட்டு 0 வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த 16 நம்பர் தான் இந்த 64 48 இருக்கக்கூடிய காமன் டிவைசர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு மெத்தட் 1, இது வந்துட்டு மெத்தட் 2. ஸோ இந்த தியரட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு HCFனா என்னங்கிறத பேஸாக புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஸோ இப்போது நாம் ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் அதுக்கு வந்து HCF கேல்குலேட் பண்ணி சொல்லணும். ஸோ அதுக்கு எப்படி கோட் பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு எப்பயும் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஸோ கம்ப்யூட்டர்கிட்ட நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, ஸோ அண்ட் ஸோ நம்பர் நான் வந்து கொடுப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 4 அதுக்கப்புறமேட்டு 8 அப்படின்ட்டு நான் வந்து ரெண்டு நம்பர் தரேன். ஸோ கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேல்குலேட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன அவுட்புட் தரணும் அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற 4 and 8 HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா, HCF வந்துட்டு 4 அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து சொல்லணும். ஸோ 4 and 8 HCF வந்து 4 தானேங்கிறத நம்ம ஃபஸ்ட் இந்த இடத்துல மேனுவலாக நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ 4 காமன் டிவைசஸ் என்னென்னு பார்த்தோம்னா 1, 2 அதுக்கப்புறமேட்டு 4. அதே மாதிரி 8 டிவைசஸ் என்னென்னு பார்த்தோம்னா 1, 2, 3 போகாது, 4 அதுக்கப்புறமேட்டு 8. ஸோ இந்த ரெண்டு இதுக்குமே இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 4. ஸோ இதில் ஹையஸ்ட் எந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ ரெண்டுத்துக்கும் HCF வந்துட்டு 4 அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம். இது நம்ம பண்ணக்கூடிய மேனுவல் கேல்குலேஷன்ஸ். ஸோ 4 and 8 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான HCF வந்துட்டு 4 அப்படின்னு நம்மளுக்கு வந்து சிஸ்டம் வந்து சொல்லணும். ஸோ அதுக்கு எப்படி கோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
ஸோ இந்த கோடை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்பர் கேட்குது, ஃபஸ்ட் நம்பர் 4 கொடுத்துட்றேன். செகண்ட் நம்பர் கேட்குது, செகண்ட் நம்பர் 8 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தி ஹெச்சிஎஃப்ஓ 4 and 8 is 4 அப்படின்ட்டு எனக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சிருக்கிற அவுட்புட்டும் வந்துட்டு 4 தான். ஸோ அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போது இந்த இடத்துல இந்த கோட் வந்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் இந்த ரெண்டு லைன் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரிஞ்ச லைன் தான். ஸோ ரெண்டு நம்பர் நம்ம வாங்கணும் அப்படின்னா இன்புட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ரெண்டு நம்பரை அவுட்புட் ஸ்க்ரீனில் இருந்து யூசர் கிட்டேருந்து நம்மளால் வாங்க முடியும். ஸோ அது பேசிக்காக ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப்ங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏ பி அப்படின்ட்டு ரெண்டு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெண்டு நம்பர் வாங்கிக்கிறோம். ஸோ நம்பர் வாங்கினதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இஃப் கண்டிஷனில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பியா அப்படின்னு நம்ம வந்து பார்க்க சொல்கிறோம். ஸோ ஏல என்ன ஸ்டோரே இருக்கும் அப்படின்னா 4 ஸ்டோரே இருக்கும், பியில் என்ன ஸ்டோரே இருக்கும் அப்படின்னா 8 ஸ்டோரே இருக்கும். ஸோ இப்போது இஃப் கண்டிஷன் என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா ஏ இஸ் கிரேட்டர் தென் பியா அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல என்ன கண்டிஷன் செக் ஆகும் அப்படின்னா 4 இஸ் கிரேட்டர் தென் 8 பார்க்கும். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆகிறதுனால ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இது வந்து எல்ஸ் பிளாக்குக்கு வந்துடும். ஸோ எல்ஸ் பிளாக்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸ்மாலர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். ஸோ அதாவது ஏல என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் ஸ்மாலர் அங்கிற வேரியபிளில் சேவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஏல என்ன இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. ஸோ இப்போது இந்த லைன் பிரகாரம் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்மாலர் அங்கிற வேரியபிளில் நம்மளுக்கு ஏயோட வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிடும், அதாவது ஸ்மாலர் வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ அடுத்த லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் லூப்பில் நம்ம வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரேஞ்சில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 1, 1, ஸ்மாலர் +1 அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ இந்த இடத்துல யாருக்காவது ஃபார் லூப்லேயும் ரேஞ்ச் ஃபங்க்ஷனே டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக தியோரிட்டிக்கல் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஃபார்னா என்ன, ரேஞ்ச்னா என்னன்னு செப்பரேட் வீடியோஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா. ஸோ ரேஞ்சில் 1, ஸ்மாலர் +1 அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 1, ஸ்மாலரில் 4 இருக்கா, ஸோ 4 + 1 வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ 4 + 1 ஆட் ஆகும்போது 1, 5 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது ரேஞ்சில் நம்ம எடுக்கும்போது என்னென்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா 1, 2, 3, 4 வரைக்கும் தான் எடுக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ரேஞ்சில் இந்த இடத்துல என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா 1, 2, 3, 4. ஸோ 4 வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அடுத்த லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். இஃப் கண்டிஷனில் என்ன நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா டபுள் பேரான்தசிஸ் போட்டு அண்டு கொடுத்து நம்ம வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத எவாலுவேட் பண்ணும், அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத எவாலுவேட் பண்ணும், ரெண்டுத்துக்குமே அண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகும். ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்ததுன்னா கூட இஃப் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ சேம் அதே மாதிரி தான் இந்த அண்ட்ங்கிற கீவேர்டுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா சேம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ நம்ம முன்னாடி போட்டிருக்க தியோரிட்டிக்கல் வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஜஸ்ட் இது ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நான் அவுட்லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது எவாலுவேட் ஆகும்னு பார்த்தோமா. ஸோ அது என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ ஏ மாடுலோ ஐ ஈக்குவல்ஸ் டு 0 பார்க்கும். ஏல என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. ஸோ 4 மாடுலோ ஐ, ஐயில் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப்க்குள்ளே போகும்போது ஐ வந்து இந்த இடத்துல பாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ 1 பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ 4 modulo 1 ஈக்குவல்ஸ் டு 0 பார்க்கும். அதுக்கப்புறமேட்டு அண்டு கண்டிஷன் இருக்குது. ஸோ அண்ட் அதுக்கப்புறமேட்டு பி மாடுலோ ஐ ஈக்குவல்ஸ் டு 0 பார்க்கும். பியில் என்ன இருக்குது அப்படின்னா 8 இருக்குது. ஸோ 8 modulo 1 ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்ட்டு பார்க்கும். ஸோ இப்போ என்ன செக் பண்ணோம் அப்படின்னா 4 modulo 1 வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ 4 modulo ஆப்ரேஷனும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ மாடுலோ எடுத்தோம் அப்படின்னா அதோட ரிமைண்டர் வந்து 0 இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ நம்ம நார்மலாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே கோஷன்ட் என்ன இருக்குங்கிறத பார்க்கும். மாடுலோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் 0 பார்க்கும். ஸோ இந்த இடத்துல 4 வந்துட்டு 1 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுமான்னு பார்க்கும். ஸோ சேம் அதே மாதிரி 8 1 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுமான்னு பார்க்கும். ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு வந்துட்டு ட்ரூ ஆகும். ஸோ ட்ரூ ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகும். இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா HCF = I அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா HCF ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி இந்த இடத்துல ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஐயில் என்ன இருக்குது அப்படின்னா 1 இருக்கு இல்லையா. ஸோ HCF வந்து 1 அப்படின்ட்டு இந்த லைனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இந்த லைன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எங்கே போகும் அப்படின்னா திரும்ப ஃபார் லூப்க்குள்ளே போகும். ஃபார் லூப்க்குள்ளே போயிட்டு ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 1 இருந்தது இல்லையா, இப்போ அடுத்து வந்து அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 2 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ சேம் அதே மாதிரி இந்த இஃப் கண்டிஷன் திரும்ப வந்து செக் பண்ணும். ஸோ ஏ மாடுலோ ஐ ஈக்குவல்ஸ் டு 0 பார்க்கும். ஸோ ஏல இப்போ என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா அதே 4 தான் இருக்குது. ஸோ 4 modulo 2 ஈக்குவல்ஸ் டு 0 பார்க்கும். அதுக்கப்புறம் அண்டு கண்டிஷன் 8 அதாவது பியில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 8 8 மாடுலோ 2 ஈக்குவல்ஸ் டு 0 பார்க்கும்.
டூ டேபிளையும் ஃபோரும் எயிட்டும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஸோ அதனால் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகிறதுனால என்னாகும் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகும். HCF இஸ் ஈக்குவல்ஸ் டு ஐ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஐயில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா டூனுங்கிற வேல்யூ தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒன் இருந்தது இல்லையா, அதை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒன்னுக்கு பதிலாக இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய டூவை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். திரும்ப மேலே வந்து ஃபார்லுக்குள்ளே போகும், ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும், ஐ டூவில் இருந்துட்டு த்ரீக்கு வந்துடும். இப்போ திரும்ப இந்த கண்டிஷன் வந்து நடக்கும். ஸோ அதே மாதிரி சேம் ஏ டிவிசிபிள் சாரி மாடுலோ த்ரீ ஈக்குவல்ஸ் டு 0 1 பார்க்கும். அதுக்கப்புறமேட்டு 8 மாடுலோ 3 ஈக்குவல்ஸ் டு 0 1 பார்க்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகுது, இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகுது. 4 வந்துட்டு கம்ப்ளீட்டாக 3 டிவைட் ஆகாது. சேம் அதே மாதிரி 8 நம்பரும் 3 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகுறதுனால இந்த இஃப் பிளாக்குள்ளே வராது. அதாவது இந்த HCF ஈக்குவல்ஸ் டு 5 இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து ஒர்க் ஆகாது. திரும்ப இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இந்த 3 நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பர் போகும். அடுத்த நம்பர் 4 இருக்கு இல்லையா, ஸோ இந்த 4 வச்சு செக் பண்ணும். ஸோ 4 மாடுலோ 4 ஈக்குவல்ஸ் டு 0 1 பார்க்கும். அண்ட் 8 மாடுலோ 4 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 1 பார்க்கும். 4 வந்து கம்ப்ளீட்டாக 4 டிவைட் ஆகும். ஸோ சேம் அதே மாதிரி 8 வந்துட்டு 4 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ட்ரூ ஆகிறதுனால இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகும். இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா HCF இஸ் ஈக்குவல்ஸ் டு ஐன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஐயோட வேல்யூ வந்து மாற்றும். ஐக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா கரண்ட்டாக இந்த இடத்துல 4 இருக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ரீவியஸாக 2 இருந்தது இல்லையா, அந்த 2 எடுத்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல 4 அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும். ரீப்ளேஸ் பண்ணிட்டு திரும்ப ஃபார் லூப்புக்குள்ளே போகும். அடுத்து இந்த இடத்துல ஃபெச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் 4 தான் லாஸ்ட் நம்பர். அதுக்கப்புறமேட்டு எந்த வேல்யூஸுமே இல்லை. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பை விட்டு நம்ம ப்ரோக்ராம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வந்துட்டு அடுத்து என்ன லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குதுன்னு நம்மளுக்கு செக் பண்ணும். அடுத்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தி HCF ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் HCF நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக HCF நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா 4 நம்பர் தான் இருக்குது. ஸோ அந்த 4 தான் நம்மளோட அவுட்புட்னு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இந்த லாஜிக் தான் நம்மளுக்கு இந்த கோட் பின்னாடி வந்து நம்மளுக்கு நடக்குது. ஸோ மேனுவலாக நம்ம HCF கண்டுபிடிக்கும் போது ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 கொடுத்துட்டு அந்த 2 எந்த ஒரு நம்பரால் காமனாக டிவைட் ஆகுதோ அதுதான் HCF அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுறோம். பட் இதை நம்ம கோட் பண்ணும்போது அந்த ஒரு நம்பர் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ஏதோ ஒரு லாஜிக் தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த லாஜிக் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம் இந்த ஸ்மாலர்ங்கிற இந்த ஒரு லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் HCF ஒரு 2 கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இப்படி ஒவ்வொரு நம்பராக நம்ம டிவைட் பண்ணிட்டே போகும்போது எந்த டேபிள் வரைக்கும் நம்மளுக்கு டிவைட் பண்ணிட்டே போகணுங்கிறதுல ஒரு டவுட் வரலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்மாலர்ங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி அது எந்த நம்பர் வரைக்கும் நீ டிவைட் பண்ணணுங்கிறத நாம் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4 8 அப்படின்ட்டு நம்ம 2 எடுத்திருக்கோம். ஸோ 2 நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த நம்பர் வரைக்கும் டிவைட் நீ பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பரை தான் நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ 4 8 நீ வந்து 4 வரைக்கும் நீ வந்து டிவைட் பண்ணிப்பாரு அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஃபார் லூப்பில் ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் ஸ்மாலர் ப்ளஸ் 1 கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த 4 வரைக்கும் எடுத்துக்கணும். ஸோ 4 வரைக்கும் எடுத்துக்கிறதுனால 1 table, 2 table, 3 table, 4 table. ஸோ இந்த 4 வரைக்கும் இது வந்து நம்மளுக்கு செக் பண்ணி பார்க்கும். ஸோ அதுதான் நம்மளோட ஏவையும் பிவையும் நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4 செக் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம் எதுக்காக 4 ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, 5 ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது வந்துட்டு நம்மளுக்கு லாஜிக்கலி கரெக்டாக இருக்காது. பிகாஸ் எந்த ஒரு நம்பர் ஸ்மாலராக இருக்கோ அதோட இந்த டிவைட் ஆகிற நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ 4 வந்துட்டு 5 டிவைட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா டிவைட் ஆகாது. பிகாஸ் ஸோ 4 வந்துட்டு லாஸ்ட்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எது அப்படின்னா 4 தான் டிவைட் ஆகும். ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸில் அது எதுவுமே வந்துட்டு டிவைட் ஆகாது. ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸில் நம்ம செக் பண்ணுறது வே மாடல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது 0 வந்ததும் அந்த லாஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் வேல்யூ ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணிகிட்டே வருவோம். அந்த வேரியபிளை நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் வந்து வரும். ஸோ இதுதான் HCF கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லாஜிக். ஸோ இப்போது இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல இந்த HCFல என்னென்ன நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும்னு இப்போ இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து HCFல வந்துட்டு 1 வந்து இருக்கும், அதுக்கப்புறம் HCFல வந்துட்டு 2 இருக்கும், அதுக்கப்புறமேட்டு 4 ரீப்ளேஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது நீங்கள் வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த HCF கீழே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். HCF கீழே இது ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் மேனுவலாக சொல்லிட்டேன் இது வந்து இந்த இடத்துல வேல்யூ சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு. அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த லைன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கூட நான் ரன் பண்ணுறேன். ஸோ சேம் அதே மாதிரி என்னோடய ஃபஸ்ட் நம்பர் வந்துட்டு 4, செகண்ட் நம்பர் வந்து 8 கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து வரும்.
ஸோ நான் மேலே எழுதியிருக்கேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஹெச்சிஎஃப்ல வேல்யூ வந்துட்டு ஒன்றுன்னு இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு இந்த செகண்ட் இது ரன் ஆகும்போது ஜீரோ வரதுனால இது டூ அப்படின்ட்டு ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ த்ரீ வந்துட்டு இது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது, ஸோ த்ரீன்னு ரீப்ளேஸ் ஆகியிருக்காது. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஃபோர்னு ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபோர் லாஸ்ட் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட்டாக வரும். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ஹெச்சிஎஃப் வந்து நம்ம பைத்தான் கோடு யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் ஹெச்சிஎஃப்க்கு பின்னாடி இருக்கிற லாஜிக். ஸோ இது இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா இல்லை, இதை கம்ப்யூட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஈஸியான மெத்தட் கூட இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா இம்போர்ட் மாடியூல். இம்போர்ட் மேத்னுங்கிறத கொடுத்துட்டு மேத் டாட் ஜிசிடி ஆஃப் எனக்கு ஃபோருக்கும் எயிட்க்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோர் அண்ட் எயிட் கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணிங்கன்னா பாருங்கள் எனக்கு வந்து அதே அவுட் புட் தான் எனக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்திருக்கலாம். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஹெச்சிஎஃப் வந்துட்டு எப்படி இந்த லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறதுங்கிறது தெரியாமல் போயிருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த லாஜிக் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சிம்பிளஸ்ட் மெத்தட் சொல்கிறேன். ஸோ இந்த இம்போர்ட் மேத்னுங்கிற மாடியூல் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி பைத்தானில் நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி பேக்கேஜஸ் தான் மேத்னுங்கிற பேக்கேஜஸ். ஸோ இதில் வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ அந்த மேத்னுங்கிறதுல நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மேத்னுங்கிற இதுலேருந்து ஜிசிடிங்கிற ஒரு மாடியூல் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜிசிடி அப்படின்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஸோ கொடுத்துட்டு உள்ளே என்ன தரணும் அப்படின்னா ரெண்டு நம்பர்ஸ் வந்து தரணும். ஸோ எந்த ரெண்டு நம்பர்ஸ் தரணும் அப்படின்னா எந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமோ ஹெச்சிஎஃப் ஆர் ஜிசிடி அந்த நம்பர் நீங்கள் தந்துட்டு நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெண்டு நம்பருக்கான அவுட்புட் வந்து வரும். ஸோ இந்த அவுட்புட் எப்படி கால்குலேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கால்குலேட் ஆகும். ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு லைனில் கூட நீங்கள் வந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வரலாம். பட் எப்படி உங்களுக்கு இந்த ஃபோர் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால தான் இவ்வளோ டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது பார்த்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போடுற கோர்ஸ்லேயுமே நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.